ஸோ இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் கீழே ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஷீட் போடுறதா இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி மழை பெய்ததுனால நம்மளால் போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் வீடியோ பண்ணிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருக்கோம். இந்த உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கார்டன் ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அந்த ப்ராடக்ட் வேறு எதுவும் கிடையாதுங்க, பெர்லைட்டுங்க. இந்த பெர்லைட்டு பார்த்தீங்கன்னா என்ன கம்பெனியில் வாங்கியிருக்கோம்னா கேஸ்டி ஆர்மன் ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் வந்து நிறையா கார்டனுக்கு தேவையான காம்பனன்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் தான் நம்ம பெர்லைட் வாங்கியிருக்கோம். அந்த பெர்லைட்டை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் தெரிலன்னா பார்த்தீங்கன்னா அந்த பெர்லைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக் காம்போனன்ட்டு. இதோட வேலை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம் அந்த பெர்லைட்டு. ஸோ நம்ம கார்டன் பாட் மிக்ஸில் வந்து ஓவர் எக்ஸஸ் வாட்டர்னாலும் ஓரளவுக்கு வந்து இந்த பெர்லைட் வந்து இழுத்து வச்சுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி நான் பெர்லைட் வாங்கினதே கிடையாது, இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். ஸோ இது எப்படி இருக்கும், எவ்வளோ எப்படி வெயிட் இருக்கும் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த பெர்லைட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டே இல்லைங்க, அப்படியே வந்து ஒரு ஸ்பாஞ்சு தர்மாக்கோலில் இருக்கக்கூடிய ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருந்துச்சு. அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வாட்டரில் வந்து நினச்ச ஒரு செகண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாட்டரை வந்து உறிஞ்சிருச்சுங்க. இந்த பெர்லைட்டுக்கு வந்து இந்த ஒரு பயன் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க, இந்த பெர்லைட்டுக்கு நிறைய யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யூஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் வெயிட்டுங்க. அதாவது இது நீங்கள் பாட் மிக்ஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது வெயிட் வந்து ஒரு 60% ரெடியூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது அழிஞ்சே போகாது. அதாவது இந்த பாட் மிக்ஸோட மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ரொம்ப நாள். ஸோ இதை நம்ம கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பாட்டில் வச்சுருக்கக்கூடிய மான்ஸ்டரா பிளான்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். அந்த பிளான்ட் வந்து ஹைலி கேர் டேக்கிங் பிளான்ட்டு. இது ஆக்சுவலி நம்ம இந்த பெர்லைட் வந்து முன்னாடியே நம்ம வந்து பாட் மிக்ஸோட மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கணும். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு இந்த பெர்லைட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து மேலே அப்படியே நம்ம தூவி விட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு இம்பார்ட்டன்ட் வேலை பண்ணுது. அது வந்து பிளான்ட்டில் இருக்கக்கூடிய பிஹெச்சை வந்து கன்வெர்ட் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து நியூட்ரிஷன் ஃப்ளோவும் ஏர் ஃப்ளோவையும் நிறையா வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுதுங்க அந்த பெர்லைட்டு. ஸோ அந்த பெர்லைட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.